இறை மகனே அது அறமாவது யாகத்தினாலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே மாயாகி மலர்ந்து மடியும் மழையாய் உருகி மண்ணில் முடியும் நதியாய் ஓடி நிலங்கள் நனைக்கும் நன்மை செய்து உயிர்கள் வளர்க்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே கடமை உணர்வில் உழைக்கும் நல்லூர் உரிமை உணர்ந்து உழைப்போர் மதிக்கும் சமயங்கள் கடந்த
கடந்து இணையும் மனங்கள் சாதிகள் உடைத்து சமநிலை படைக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க ஊரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பு வாழ்வது யாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றொடர்கள் 21 முதல் 24 முடிய அக்காலத்தில் இயேசு தூய் ஆவியால் பேருவகை அடைத்து தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரை உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே ஒரு சில வேண்டல்களை நாம் உணர்ந்து சொல்லும் பொழுது அது நம் உடல் மனம் ஆன்மாவிற்கான முழு பலனையும் தருகிறது அந்த ஜபங்களை சொல்லுகிற பொழுது நமது உடலில் புது செல்கள் பறக்கின்றன உணர்வு பூர்வமாக நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த புது செல்கள் பிறந்து அது நம்மை ஊக்குவிக்கிறது அப்படிப்பட்ட மிக அருமையான ஜெபத்தை அறிமுகப்படுத்துகிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாசகம் அந்த ஜெபத்தை இரண்டு நேரங்களில் சொல்லும்போது அது அதிக பலன்களை பெற்று தருமாம் ஒன்று தம் திறமைகளை வெளிப்படுத்திய பிறகும் இன்னும் ஒன்று அடுத்தவர் திறமைகளை வெளிப்படுத்திய பிறகும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பான காரியங்களை செய்த பிறகு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்
அந்த வேளையில் நாம் நம்மை குறித்து பெருமிதம் கொள்ளாமல் இறைவனை நினைக்க வேண்டும். அதைத்தான் இயேசு இந்த இறைவாசகத்தில் செய்கிறார். நாமும் அவரை போல சிறப்பான செயல்களை செய்த பிறகு தூய ஆவியால் பேருவகை அடைத்து இப்படி சொல்லணும், தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனென்றால் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து எங்களுக்கு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே, என்னை இந்த சிறப்பான செயல்களை செய்ய வைத்தீரே, என்னை பயன்படுத்தினீரே, ஈடுபடுத்தினீரே, உம்மை போற்றுகிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த ஜெபத்தை மறக்காமல் சொன்னால் இது இன்னும் கூடுதலான புதிய செல்களை நம்முடைய உடலுக்குள்ளே உருவாக்கும், ஆசிரியரையும் பெற்றுத்தரும். அதே போன்றுதான் நம் அருகில் இருப்பவர்களை, நண்பர்கள், தெரிந்தவர்கள் இவர்களை மற்றும் தெரியாதவர்கள் இவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய பிறகு நாம் அவர்கள் திறமைகளுக்காக கடவுளை புகழ வேண்டுமா? அப்போது அந்த ஜெபத்தை இவ்வாறாக சொல்ல வேண்டும், தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தையாக இவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே, இவர்களை சிறப்பான செயல்களை செய்ய வைத்தீரே, இவர்களை ஈடுபடுத்தினீரே, பயன்படுத்தினீரே, உம்மை போற்றுகிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். இப்படிப்பட்ட ஜெபத்தை மறக்காமல் சொன்னால் இதுவும் இன்னும் கூடுதலான ஆசிரியை நமக்கு பெற்றுத்தரும். பிறர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது நாம் வழக்கமாக பொறாமைப்படுவது உண்டு. அதை விடுத்து இதை செய்வோம், நம்முடைய திறமைகளை நாம் பயன்படுத்துவோம். இருவரை காலத்திலே குறிப்பாக பிறருடைய திறமைகளை இனங்கண்டுகொண்டு அவர்களை ஈடுபடுத்தவும் பாராட்டவும் பழகுகிற ஒரு பண்பை நாம் உருவாக்குவோம். நான் இந்த அருமையான ஜெபத்தை இனி தினமும் சொல்லுவேன் என்ற முடிவை எடுக்க முடியுமா? பிற திறமைகளை வெளிப்படுத்தும் போது நான் இந்த ஜெபத்தை சொல்லி இனி கடவுளை புகழ்வேனா? நினைத்து பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது இறை ஆட்சியிலே புகுந்திட எங்களுக்கு அருள்தாரும். பிறருடைய திறமைகளையும் இனங்காணுகிற நல்ல பொதுநல மனப்பான்மைகளை தாரும். உம்மை போற்றுகிற எங்களுடைய சகோதர சகோதரி திறமைகளை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்களுக்காக போற்றுகிற நல்ல மனப்பான்மையை தாரும். இருக்கிற பொறாமை தன்மைகளை அகற்றியருளும். ஆமேன். பேதனை
தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
மறையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.